हेलो फ्रेंड्स, कल एफडी गई है। मैं सरवणा बेस रहे हैं। नम चैनल सब्सक्राइब पन लेना, सब्सक्राइब पनी किंगे कोड़ा अंदर बेल बटन आप डाम दिंगे। इन्हें पातिंग ना एक वेज नॉन वेज स्नैक्स पना पड़ों पफ्स रिकलिंग ला नॉन वेज பாருங்கள், நம்ம இதில் கேம் வந்து 7500 அட்டன் பண்ணுங்கள். பாருங்கள், ஆனியன், எக்கு, கேரட், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த முட்டை பப்ஸ் செய்ய போகிறோம். முட்டை போண்டா நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, இது வந்து முட்டை பப்ஸு சின்ன இதாக செய்ய போகிறோம். கூடவே கூட நம்ம இந்த பவுடர்ஸ் வந்து பாருங்க, இந்த மிளகாத்தூள், காஞ்ச மிளகா இருக்கு இல்லைங்க அது, அப்புறம் வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் வந்து நம்ம அரிசி இருக்குல்ல, அரிசி மாவு, அவ்வளோதான், வேறு எந்த பவுடர் இல்லை. பாருங்க, இப்போ நம்ம வந்து கேரட் எடுத்து கட் பண்ணிக்கலாம். கேரட்டு வந்து கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம இப்போ வேக வைக்க போகிறதில்ல, வேக வைக்காமல் டைரெக்டாகவே சேர்த்தி இந்த வெங்காயம் கூட வணக்கும் போது கூட போட்டாலே போதும், இது அப்போவே வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா சன்னமாக வெட்டுறோம். பாருங்கள், பார்த்தாலே தெரியல, நல்லா நைஸாக வெட்டுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆனியன் வெங்காயம் வெட்டிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணுறாங்க வெங்காயத்தை. கத்தி இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெட்டுறதுக்கு, குயிக்காக நம்ம சீக்கிரம் டக்குன்னு வெட்டிடலாம். போர்டு வச்சு வெட்டணும், இல்லைன்னா அது உங்களுக்கு வெட்ட ஈஸியாக இருக்காது. கீழே அந்த கட்டிங் போர்டு இருக்கு இல்லைங்களா, அது வெட்டுறதுக்கு அப்போ பலகை ஏதாவது வச்சுக்கலாம். பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு, அது நைஸாக கட் பண்ணுறோம். சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு பப்ஸில் கரெக்டாக இருக்கும். உள்ளே வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா சின்னதாக தான் உள்ளே வைப்போம் நம்ம அந்த இது மிக்சரு. இந்த கலவை இருக்கு இல்லைங்களா. இப்போ முட்டை பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ பாயில்டு பண்ண அந்த தோலை உரிச்சு எடுத்துடலாம். ஷெல் ஓப்பன் பண்ணுறோம் முட்டையோடது. பாருங்க, வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நாலு முட்டை எடுத்துருக்குறோம் இதுக்கு, நம்ம இது செய்கிறதுக்கு. அடுத்து இப்போ வந்து ஒரு பேனில் வந்து கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு நம்ம போடணும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நல்லா கொஞ்சம் வணக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு வணங்கி லேசாக என்ன, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் பாருங்கள் நல்லா இப்போ நல்லா கொஞ்சம் வணக்கணும். இது ரொம்ப வந்து ஒரு செகண்டு தான் உங்களுக்கு வணக்கி. இந்த முட்டை இது பண்ணி நம்ம எடுத்துட்டோன்னா பச்சை மிளகா போட்டாச்சு, வெங்காயத்து கூட ரொம்ப டக்குன்னு இப்படி ஒரு காமன் நேரம் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. காமன் நேரத்தில் வந்து நம்ம செஞ்சிடலாம் டோட்டலாகவே, ஏன்னா ஆயிலில் அது போட்டோன்னா உங்களுக்கு ஒரே செகண்டில் ஃப்ரை ஆகிடும். பாருங்க, அடுத்து வந்து லேசாக சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து முழுசாகவே போடுறோம், உடைய பவுடர்லாம் பண்ணல சோம்பு, ஏன்னா உங்களுக்கு வந்து இது அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோம்பு. இந்த முட்டை ஆட் பண்ணுறதுனால இது போட வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா சோம்பு தேவையில்லை. வெஜிடேரியன் பப்ஸ் செஞ்சோன்னா நீங்கள் வெறும் இதுலேயே செஞ்சிடலாம், சோம்புலாம் போட வேண்டியதில்லை. கேரட்டு போட்டோம். கேரட்டு பாருங்கள், இப்போ இந்த வெங்காயத்து கூட சேர்ந்து அது நல்லா அப்படியே வெந்துடும்.
பச்சையாக சேர்த்துருக்கோம் கரெக்டாக. ஆனால் இந்த துருவி போட்டால் ஈக்குவலாக நம்ம வெட்டியிருக்கிறோம். துருவி போட்டாலும் உங்களுக்கு துருவி போட்டால் ரொம்ப சனமாக போயிடும். இது பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணது வந்து அந்தளவுக்கு வெங்காயத்துக்கு ஈக்குவலாக கட் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அது அப்படியே இந்த ரெண்டுமே ஒன்றா தான் தெரியும், கொஞ்சம் நேரம் கழிஞ்சு அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகிரும். வெங்காயம் கேரட்டும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிக்கும் பாருங்கள். அப்படியே இன்னும் போக போக இன்னும் பார்த்தா கேரட் வந்து ரொம்ப தனியாக தெரியாது நமக்கு. உப்பு போட்டாச்சு, உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக ஜீரா பவுடர் அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது போட்டாலே போதும் நமக்கு. நல்லா உப்பெல்லாம் வந்து அளவாக பார்த்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அது கரெக்டாக போட்டுக்குங்க. காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அப்புறம் பப்ஸில் நம்ம பேக் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முன்னாடியே எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணியாச்சு. முட்டை பாருங்கள், அப்படியே முழுசாகவே உள்ளே போட்டோம் வேக வச்ச முட்டை. அப்புறம் உள்ளேயே உடச்சி உடச்சிக்கலாம். நீங்கள் வெளியில் கட் பண்ணி போடலாம், இது எல்லாம் ஒன்று தான். உள்ளுக்குள்ளே வச்சு உடச்சிட்டாலும் அப்படியே அந்த எதுவுமே வெளியில் போகாது பாருங்கள். அந்த மஞ்சக்கரு எல்லாமே வந்து உடையிறது அதுக்குள்ளே தான் இருக்கும், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் அந்த இது பீஸ் வந்து நல்லா சனமாக உடச்சி விட்டுக்குங்க. சின்னதாக இருந்தால் போதும் பீஸு, ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் உள்ளே வச்சு நம்ம மாவு இருக்கு இல்லைங்களா, அது அதில் உள்ளே வச்சு பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோதுமை மாவு இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையை நீங்கள் சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணிக்கிங்க. அப்புறம் நம்ம வெட்டி எடுத்து இதை வச்சு பேக் பண்ணணும் அவ்வளோதான். உள்ளே நம்ம அந்த இது முட்டை இது இருக்கு இல்லைங்களா கலவை மிக்சர், அதை வச்சு பேக் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். அதுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு மைதா பேஸ்ட்டு, மைதாவை வந்து தடவணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து அது பிரியாது பாருங்கள். இந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டோம், அப்புறம் உள்ளே கொஞ்சம் அந்த மைதா இது தடவி மிக்சர் உள்ளே வச்சு இப்படி போட்டாச்சு. எண்ணெயில் போட்டு எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு இதாயிரும் பாருங்கள். லக்கி லெட்டர் எஸ் போட்டாலே வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு நமக்கு. இனி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள். ஒரு ரெண்டு டைம் திருப்பி விட்டோன்னே வெந்துருச்சு நல்லா பப்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பன்னீர் பப்ஸு செய்யலாம். பன்னீர் சிக்கன் பன்னீர் பப்ஸு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு எடுத்து வச்சு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி இது வந்து கிறிஸ்பி எக் பப்ஸ் ரெடி, சாப்பிட்றதுக்கு ரெடி. லேசாக வெங்காயம் ரெண்டு மூணு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குது சாப்பிட்றதுக்கு, கடித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நம்ம உடச்சி காமிச்சிருக்கு உள்ளே பாருங்கள். அந்த மிக்சர் பாருங்கள் அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக வெந்து மறு முட்டைலாம் தெரியுது. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் சீக்கிரமாக செஞ்சிடலாம். குயிக்கு ஈவினிங் ரெசிபி இது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால எல்லோரும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து சில்ட்ரன்ஸ் கில்லின் பெஸ்ட்டு ஸ்நாக்ஸு. சவுத் இண்டியனில் வந்து பெஸ்ட்டு ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் பப்ஸ். நம்ம சேனல் லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. லைக் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். கூட அந்த காண்டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 27 லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தோம், 7500 ரூபா ப்ரைஸ். கண்டிப்பாக எல்லாம் அட்டன் பண்ணுங்கள்.